எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த திலகத்தை இட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் எதை தொட்டாலும் வெற்றி, நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும், அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சுப மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மை பயக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், கார்த்திகை மாதத்தில் சூரியோதயத்தின் அன்று, அதாவது சூரியன் உதயமாகிற சமயத்தில் நாம் தொடர்ந்து அந்த மாதம் முழுவதும் குளித்து வந்தோம் என்று சொன்னால், புனித நதிகள் என்று சொல்லக்கூடிய காவிரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை நாம் வீட்டிலிருந்தே பெறலாம் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுகிறது. மேலும் கார்த்திகை மாதத்தில் துளசி இலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வழிபட்டோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு, கார்த்திகை மாதம் முழுவதும் மது மாமிசத்தை தவிர்த்து சுவாமியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நமக்கு விஷ்ணுவினுடைய திருப்பாதங்களிலே இடம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல விதமான விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை கார்த்திகை மாதத்திலிருந்து தொடங்கலாம், தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்விலே இதை ஒரு அங்கமாக வைத்து நீங்கள் வைத்து கொண்டு வரலாம், நல்ல பலன் கிடைக்கும். இந்த உலகத்திலே நாம் மனிதனாக பிறக்கிறோம், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறோம், தினசரி ஏதாவது ஒரு விருப்பம் தேவைகள் இதெல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு லட்சிய இலக்கு வேண்டும். இந்த லட்சியம் நிறைவடைய வேண்டுமென்றால் நம்மளுடைய முயற்சி மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து சில சக்திகளின் துணையும் வேண்டும். அதில் ஒன்றுதான் ஆன்மீக சக்தி என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்தி. தெய்வ சக்தியின் துணை இல்லாமல் எவர் ஒருவரும் தன்னுடைய இலக்கை ரொம்ப எளிமையான முறையிலே அடைந்துவிட முடியாதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னதான் விடாமுயற்சி இருந்தாலும் கூட ஒரு நேர்மறை வைப்ரேஷன் உங்ககிட்ட எப்பயுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையிலே சாதனைகளை புரிய முடியுங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். வாழ்க்கையிலே நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்றாலும், உங்களுடைய குறிக்கோளில் வெற்றி அடைய வேண்டுமென்றாலும், உங்களுக்கு முதலில் தேவையான ஒரு விஷயம் என்னென்னா தெளிவு. தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவான சிந்தனை மனிதர்களுக்கு இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையிலே அவர்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இந்த தெளிவை கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம்தான். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஒருநிலைப்படுத்துவது? குழப்பமில்லாத தெளிவான மனநிலையை எப்படி நாம் தொடர்ந்து பெறுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சில விஷயங்கள் இருக்கிறது, ஆன்மீக ரீதியாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை வெளியேற்றி நம்மளுடைய மனதினை தெளியப்படுத்தி நினைத்ததை சாதிக்க வைக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்காக தான் நாம் மந்திரம் சொல்கிறோம், யந்திரங்களை வைத்து பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சில பூஜைகளை சொல்கிறோம், ஹோமங்களை சொல்கிறோம், அர்ச்சனைகளை சொல்கிறோம். இந்த மாதிரி அதில் இப்போ சொல்லக்கூடியது தான் திலகம் இடுவது. இந்த திலகத்தை நாம் இட்டுக்கொண்டால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும், எதிலும் வெற்றியை பெற முடியும். வாழ்க்கையிலே நீங்கள் எட்டாத உயரத்திற்கு செல்வீர்களுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. சரி, இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரகஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் அரகஜா. இந்த அரகஜாங்கிறது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரேர், கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இப்போது இந்த அரகஜாங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களால் வாங்க முடியும், சுலபமாக வாங்க முடியும். இந்த அரகஜாவை அந்த காலத்தில் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. மாந்திரீகம், தாந்திரீகம், யந்திரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. முக்கியமாக கடவுள்களின் கண்களை திறப்பதற்கு இந்த அரகஜாவை பயன்படுத்தினார்கள். அனைவரோட கையிலையும் இந்த அரகஜா இருக்கும் என்று சொல்லிட முடியாது, சில பேரினுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கும். இந்த சிற்ப வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி கோயில் குருக்கள், இவங்க கையிலலாம் இருக்கும் இந்த அரகஜா. இருந்தாலும் இந்த அரகஜா இந்த காலகட்டத்தில் சுலபமாக கிடைக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல முடியும். ஸோ கடவுள்களின் கண்ணை திறப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த அரகஜாவை பயன்படுத்தி எப்படி உங்களினுடைய மனதையும்
தெளிவுபடுத்துவது, அதற்குரிய சக்தியினை பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு அரகஜா டப்பாவை வாங்கிக்கோங்க. இதோட இன்னும் சில பொருட்கள் தான் உங்களுக்கு தேவை. சுத்தமான சிவப்பு சந்தனம், எப்படி சுத்தமான சிவப்பு சந்தனம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அதோட தர்பைப்புல், தர்பைப்புல் கொஞ்சமாக தேவை. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளி சுடரில் மூன்று தர்பை புல்லை காண்பித்து நன்றாக பொசுக்கி எடுத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு தட்டில் அரகஜாவை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சிவப்பு சந்தனத்தை போட்டுக்கோங்க. தர்பை புல்லை எரித்த சாம்பலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் நல்லா கலந்து அதை பூஜை அறையில் வச்சிருங்க. இதை ஒரு சீசாவிலையோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டப்பாவில் முடிஞ்ச அளவுக்கு வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் நாம் தயார் பண்ணி வச்ச ஒரு வஷிய திலகம்னு சொல்லலாம். இது ஒரு வஷிய திலகம்னே நம்ம சொல்லலாம், தவறே கிடையாது. இந்த திலகத்தை நாம் தினந்தோறும் நம்மளுடைய நெற்றியில் இட்டு வந்தாலே போதும், நமக்கு தேவையற்ற குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறை சென்று தீபமேற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த திலகத்திலிருந்து கொஞ்சமாக உங்களோட ஆள்காட்டி விரல், வலதுகை ஆள்காட்டி விரலில் எடுத்து உங்களோட நெற்றியில் வைக்கணும். இரு புருவங்களும் இணையும் இடத்துல வைக்கணும். இப்படி வைத்தோம் என்று சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதையும் சாதிக்கக்கூடிய உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் வரும். பிறகு வாழ்க்கையில் காரிய தடை என்ற ஒரு விஷயமே இருக்காது. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி வெற்றி பாதையில் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது மாதிரி பல விதமான மை செய்முறைகள்லாம் சொல்லப்படுது. அதில் ரொம்ப ரொம்ப எளிமையானதாகவும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். இதை கார்த்திகை மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த மாதம் முடிச்சு விட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குதான்னு பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா, இதை பெண்கள் இடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இடலாம். பெண்கள் ஆண்கள் என இரு பலரும் இடலாம், எந்த தவறுமே கிடையாது. இந்த அசைவம் சாப்பிட்ற காலகட்டம், அதே மாதிரி மது முதலிய வஸ்துக்கள் சாப்பிட்ற காலகட்டம். இப்போ அது மட்டும் கூடாது, அந்த சமயத்தில் மட்டும் இதை உபயோகப்படுத்த கூடாது. தினமும் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சிறுத்தையோடு இதை தாராளமாக இட்டுட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நல்ல சிந்தனையும் தெளிவும் கிடைத்திருங்கிறதுல ஐயமில்லை. அனைவரும் பயன்படுத்தி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.